கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 10:12 கர்த்தர் ஆனவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிமையான நாமங்களில் ஒன்றுதான் ஐஸ்வர்ய சம்பன்னர் என்பது. அதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாக்கும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார் என்று எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு கல்லூரியில் படிக்கிற மாணவனுக்கு அதே கல்லூரியில் படிக்கும் இன்னொரு மாணவனுக்கும் நட்பு ஏற்பட்டது. அந்த மாணவர் மிகவும் ஏழ்மையானவர். அவர் ஒரு நாள் உடனிருக்கும் நண்பரை தனது வீட்டிற்கு அழைத்து சென்றார். அங்கு போனவுடனே அதிர்ந்து போய்விட்டார் அந்த நண்பர். ஏனென்றால் அந்த மாணவரின் பெற்றோர் ஏழ்மை நிலை, தனது 2 வேளை சாப்பாட்டை தியாகம் செய்து தனது சொத்துக்களையெல்லாம் விற்றுத்தான் அந்த பெற்றோர் தனது மகனை படிக்க வைக்கிறேன் தம்பி என்று பெருமிதத்தோடு சொன்னார்கள். பாருங்கள், பெற்றோரின் தரித்திரத்திலே பிள்ளைகள் முன்னேறுகிறார்கள், ஐஸ்வர்யவான்களும் ஆகிறார்கள். தேவ பிள்ளையே, அப்படித்தான் கிறிஸ்து உங்களை ஐஸ்வர்யவான்களாக்கும்படி பரலோக மேன்மையை உதறிவிட்டு உங்களுக்காக தரித்திரரானார். அந்த தியாகத்தை நினைக்கும் போது கண்ணீரை அடக்கிக் கொள்ளவே முடியாது. ஆம், அவரின் அன்புக்கு அளவே இல்லை. கிறிஸ்துவின் மகிமையின் ஐஸ்வர்யம், அது கிருபையின் ஐஸ்வர்யம், இரக்கத்தின் ஐஸ்வர்யம், நமக்கு ஞானத்தையும் அறிவையும் தரும் ஐஸ்வர்யம், அது எல்லாம் நமக்குத்தான் தந்தார். வேதத்தில் பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜபம். எங்களை நேசிக்கும் எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்காக மகிமையை விட்டு வந்து ஒன்றுக்கும் உதவாத எங்களை தெரிந்து கொள்ள தரித்திரத்தை ஏற்றீரே. உமக்கு கூடி கூடி நன்றி செலுத்துகிறோம். உமது ஐஸ்வர்யத்தில் எங்கள் குறைகளெல்லாம் நிறைவாக்குகிறீரே, உமக்கு நன்றி. அப்பா, எங்கள் தாழ்விலும் எங்களை நினைத்து ஆசீர்வதிக்கிறீரே, உமது கிருபைக்கு ஸ்தோத்திரம். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.